வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் எண்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் பணத்தை தர மறுக்கும் பணிப்பாளர் கேதீஸ்வரன் சவுகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியர்சகர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் சம்பள பணத்துக்கு மிகுதியை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் தர மறுப்பதாக குற்றம் சுமத்தப்படுகிறதா சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய விசிட நீர்களன் ஒன்றில் அர்ச்சுனா ராம்நாதன் குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தன்னுடைய மேலதிக கொடுப்பணர்வானது இன்று வரை வழங்கப்படவில்லை அதற்கான தரவுகள் யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரன் பெற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியிருக்கின்றார் அத்தோடு தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் பிரதேசங்களில் ஒருபோதும் சேவை தொடர மாட்டேன் என்றும் கூறியிருக்கின்றார் அரசினால் வழங்கப்பட்டுள்ள விடுதியை மூன்று மாத காலம் தனது பாவனைக்காக வைத்திருப்பதாகவும் அதனை உடைக்கவோ வேறு நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிடல் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கும் வைத்தியர் அர்ச்சுனா வடமாகாணத்தில் வைத்தியத்துறை மாபியாக்களுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை தமிழ் அரசியல்வாதிகள் நலிவடியை செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றன சவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற பல்வேறு மோசடிகளை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அம்பலப்படுத்தி இதன் காரணமாக கொதித்தளிந்த மக்கள் போராட்டம் ஈடுபட்ட நிலையில் வைத்திய மாபியாக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியது திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரக்கமே வைத்திய அர்ச்சுனா களமுறக்கப்பட்டதாக சில தலைப்பினால் குற்றம் சுமத்தப்படுகின்றன இது எவ்வாறு இருந்தாலும் வைத்தியரால் அம்பலப்படுத்தப்பட்ட மோசடிகள் அரசியல்வாதிகள் ஆதரவுடன் செய்யப்படும் வைத்திய மாபியாக்கள் கும்பலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன வைத்தியர்களால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் குதித்தெழுந்திர இந்த மோசடிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற போராட்டங்கள் ஈடுபட்டனர் கடந்த சில வாரமாக குறித்த பல்வேறு வாத வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டாலும் தற்போது மக்கள் போராட்டம் முழுமையாக தூர்வியடைந்த ஒன்றாக மாறிவிட்டது இதற்கு வடமாக அரசியல்வாதிகளே பிரதான காரணம் என்ற உண்மைகளை அம்பலப்படுத்தி இருக்கின்றார் வைத்தியர் அர்ச்சனா யாழ்போதன வைத்தியசாலைக்கு இன்று சுகாதார அமைச்சர் உட்பட்ட குழுவினர் விஜயம் மேற்கொண்டனர் இதன்போது சாவுகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையின் மோசடி குறித்து அதிகம் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் அது முற்றுமுழுதாக மூடிமறைக்கப்பட்டிருப்பதுடன் அவருடன் பிரச்சினை அங்கில்லை என்றும் சில தமிழ் அரசியல்வாதிகளால் சுகாதார அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தில் அங்கோத்தம் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகளே இவ்வாறு செய்யப்படுகின்றனர் எதிர்வரும் தேர்தலில் இவ்வாறு அரசியல்வாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அரசியல் நடவடிக்கைகள் இருக்க வேண்டாம் தான் நேரடியாக அரசியலில் ஈடுபடாத போதும் மக்கள் ஆதரவுடன் ஒருவரை போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் சமகாலத்தில் தமிழ் மக்களின் பெரு ஆதரவை பெற்ற நபராக வைத்தியர் அர்ச்சுனா இருக்கிறார் நீதிமன்றங்களை மிரட்டும் சாவுகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர்கள் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் சுமூகமான செயற்பாட்டுக்கு முன்னாள் பதில் வைத்திய அத்தியர்சகர் அர்ச்சனாவை வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாடுகளில் தலையிடவும் வைத்தியசாலைகள் நுழையவும் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன இருந்த போதிலும் வைத்தியசாலை விடுதலைகள் தங்குவதற்கு மட்டும் அனுமதி வழங்கியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது சட்டத்திறனை குருபரனின் சமர்ப்பணத்தில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த மதிப்புக்குரிய நீதிமன்றம் நிராகரித்திருந்தது அதனை சரி செய்வதற்காக வைத்தியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடு செய்த புலசூடாக அறிக்கை ஒன்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் வைத்தியசாலையின் விடுதியிலிருந்து வைத்தியர் அர்ஜுனா வெளியேற்றுவதற்கு சட்டத்தரணை குறுபுறன் நகர்த்திய பெரும் சதிவேலி என்று பொதுமக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் குறித்த தொழிற்சங்க போராட்டம் கூட ஒரு வகையில் நீதிமன்ற அவமதிப்பு என்றும் சொல்லப்படுகின்றனர் காரணம் நீதிமன்றம் அனுமதித்த விடயத்தை தொழிற்சங்க நடவடிக்கை மூலம் சாதிக்க நினைப்பது நீதிமன்ற அவமதிப்பு அல்லது நீதிமன்ற கட்டளையை உதாசீனம் செய்தல் மற்றும் மிரட்டுதல் பொருள் கூடும் என்று சிறிச சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார் வைத்தியர்களின் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் வரும்போது சாமகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று காலை எட்டு மணிக்கு வைத்தியசாலை விடுதிரிருந்து வெளியேற்றப்பட வேண்டுமென்று தெரிவித்து சாபுகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரி சங்கத்தின் கிளையில் இல்லையே நாளை காலை எட்டு மணிக்கு முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என்று எச்சரிக்கை வழங்கினார் சாவுகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரி சங்க கிளையினரால் இத்தொடர்பில் அரச வைத்திய அதிகாரி சங்கத்தின் செயலாளருக்கு வடமாகாண சுதரப் பணிப்பாளர் யாழ் பிராந்திய சோதர சேவைகள் பணிப்பாளர் சாபுகச்சி ஆதர வைத்தியசாலை பதில் அத்தியர்சகருக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டார் அந்த கடிதத்தில் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் மாற்றப்பட்டு புதிய வைத்தியத்தியர்சுகன் நியமிக்கப்பட்ட பின்பு வைத்தியசாலை நடவடிக்கைகள் யாவும் சுமூகமான நிலைமைக்கு திரும்பியிருந்ததா வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வைத்தியசாலை விடுதியை மீள ஒப்படைக்காமல் அங்கு தங்கியிருந்து வைத்தியசாலைக்கு வெளியாட்களை அழைப்பதும் சமூக வலைத்தள பதிவுகளூடாக மக்களையும் வைத்தியர்களுக்கு எதிராக திசை திருப்ப முனைவது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக வைத்தியசாலை கடவுள் இருக்கும் வைத்தியர்களுக்கு இருக்கும் வைத்தியர்களுக்கும் சாதாரண செயற்பாடுகள் நிறைவேற்ற முடியாது என்ற சிரமங்களை ஏற்படுத்துவதாக பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது மத்திய மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தினால் நாம் வைத்தியசால நடவடிக்கையை சுமூகமாக்குவதற்கும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தொழிற்சங்க நடவடிக்கை மீண்டும் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக பொதுமக்களாகிய தாங்கள் அறிவிக்கொண்டு அறிவிக்கண் கொண்டு சிந்தித்து செய்யப்படுமாறு மை மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினராகிய நாம் கேட்ட நேக்கின்றோம் என்று அறிக்கை அமைந்திருக்கனர் மத்திய மாகாண சுகாதார அதிகாரிகள் வைத்தியர் ராமநாதன் இருந்து காலை எட்டு மணிக்கு முன்பு வைத்தியசாலை விடுதியை பெற்று வைத்தியசாலை சேவை சுமூகமாக இயக்குவதற்கு வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க தவறேன் எமது உறுப்பினர்களாகிய நாம் வைத்தியர்கள் அனைவரையும் காலை எட்டு மணி தொடக்கம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா விடுதியை ஒப்படைத்து வெளியேறும் வரை தொழிற்சங்க போராட்டமாக மாறும் மாறுமன்று யாழ்ப்பிராந்திய சுகாதார பணிமனை இணைக்க இருப்பதாகவும் மிக பரத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக அமைந்திருக்கிறது நீதிமன்றத்தை மிரட்டும் சாவுகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்தவரை கடத்திய கும்பல் வெளிநாட்டிருந்து இலங்கை வந்த நபர் ஒருவர் வீடு செல்லும் வழியில் கடத்தப்பட்டிருந்தார் ஒரு கோடி ரூபாய் கப்பம்பெரும் நோக்கே குறித்த நபர் கடத்தப்பட்டு அடைக்கப்பட்ட நிலையில் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளார் கடத்தப்பட்டவர் குவைத் நாட்டில் சில காலம் பணிந்து பணிபுரிந்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறார் குறித்த நபர் குவைத்தில் பணிபுரிந்த இடத்தைச் சேர்ந்த ஒருவரி அவரை கடத்துவதற்கான ஒப்பந்தத்தை நான்கு பேருக்கு வழங்கியுள்ளார் இந்த நிலையில் குருநாகல் விசீட அதிரடிப்படை அதிகாரிகள் குழுவொன்று மாவத்தகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரந்தனிய சந்திக்கு அருகில் விசிட சுற்றி நடத்தி பிரதான சந்தை நபர்களை கை செய்தனர் நாரம்பல பிரதேசத்தில் வெறுமையாக கிடந்த வீடொன்றில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் குறித்த நபர் விசிட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டிருந்தார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஹெப் வண்டியும் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலும் தொடர்ந்த தடுப்பு காவல்கள் வெளிப்படுத்தப்பட்ட மனித உரிமை கண்காணிப்பகம் இலங்கை அதிகாரிகள் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி எதிர்ப்பாளர்கள் சிறுபான்மை சமூகங்கள் நம்பகத்தகுந்த என்று இலக்கி வைப்பதாக அமெரிக்க மையமாக கொண்ட மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சுமத்தியிருக்கிறது குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்ட பின்னரும் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னிச்சையான தடுப்பு காவல் சித்திரவதைகளை எதிர்கொள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது நீடிக்கப்பட்ட தடுப்பு காவல் நீதித்துறை மேற்பார்வை சித்தருவதற்கு எதிராக போதிய பாதுகாப்புகளை அனுமதிக்கும் விதிகளை கொண்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் ஜனாதிபதி ரனி விக்ரமசிங்கவின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல்கள் தொடர்கின்றன தற்பொழுது இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஊழல் மோசடிகள் பற்றிய ஆய்வுகளை சிவில் சமூக அமைப்புகள் அதிகாரப்பூர்வமாக மேற்கொள்கின்றன இறுதிப்பூரில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறுவதற்காக ஒன்பது பேரை சட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு நகரத்தில் போலீசார் வருடம் கைது செய்தனர் ஒரு மாதம் கழித்து அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்ட போதிலும் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் ஒருவர் மனித உரிமை கண்காணிப்பகத்தில் தான் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் வழக்கின் காரணமாக அவரது குடும்பம் வருமானத்தை எழுந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்ட மூன்று வருடங்கள் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளியை கருத்து வழங்கிய கண்டார் இதேவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்சி தஞ்சாவிறார தாக்குதலை தொடர்ந்து காத்தாங்குடியில் இருபத்தி ஐந்து முஸ்லீம்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அவர்களில் பெரும்பாலினருக்கு எதிராக ஒரு ஆதரவும் முன்வைக்கப்படவில்லை மேலும் இருபத்தி நான்கு பேர் விசாரணை எதிர்கொள்வதாகவும் அறிய முடிகின்றதா என் மரணத்துக்கு காரணம் இவர்தான் என்று பதிவிட்டு நண்பியின் பெயரை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்துவிட்டு உயிரமாய்த்து கொண்ட பெண் தனது நண்பிக்காக வங்கியிருந்து கடனாக பெற்றுக் கொடுத்த பணத்தினை மீள செலுத்த முடியாமையினால் மனமுடைந்த குடும்பப்பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரிமாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரை இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிமாய்த்து கொண்டார் இரண்டு பெண்களுக்கிடையில் நீண்டகால நட்பு இருந்து வந்த நிலையில் அதில் ஒரு பெண் பண கஷ்டத்தில் இருந்தபோது மற்றிய பெண் வங்கியிருந்து பெருந்தொகை பணத்தினை கடனாக பெற்று தனது நம்பிக்கை பண உதவி செய்துள்ளார் பண உதவியை பெற்றுக்கொண்ட பெண் பணத்தினை மீள செலுத்தாத நிலையில் வங்கியில் கடன் பெற்ற பெண் பண நெருக்கடிக்கு ஆளாகி மன உளைச்சலில் தள்ளப்பட்டார் இந்த நிலையில் முகநூரில் நண்பியின் பெயரையும் தனது மரணத்துக்கு காரணம் இவர்தான் என்றும் இவரால் தான் தனது மூன்று பிள்ளைகளையும் அனாதையாக விட்டுவிட்டு செல்வதாக பதிவிட்டு உயிரைமாய்த்து கொண்டார் கிணற்றில் விழுந்து சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி விசாரணையில் திருப்பம் தாயாரை கிணற்றில் வீசிக் கொண்டது அம்பலம் டுவன்வெல்ல காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட எட்டியந்தோட்டை பிரதேசத்தில் உயிரிழந்த நான்கு வயது சிறுமியை அவரது தாயாரை கிணற்றில் வீசி கொலை செய்திருக்கார் குறித்த சிறுமி அவர் வசிக்கும் பகுதியில் கிணற்றில் விழுந்து உயிரிழந்ததாகவும் காவல்துறை கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டன எட்டியாந்தோட்டை கிரிபேர தோட்ட பகுதியைச் சேர்ந்த தேவி அம்மையா என்ற நான்கு வயது பத்து மாதங்களான சிறுமியை உயிரிழந்தார் காவல்துறை மேற்கொண்ட விசாரணையின் போது சிறுமியின் தாயாரை சிறுமியை கிணற்றில் வீசி கொலை செய்திருக்கிறார் உயிரிழந்த சிறுமியின் தாய் வாய் பேச முடியாத பெண் என்பதுடன் சுக நிலையில் அவர் வைத்தியசாலை காவல்துறை பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் சிறுமியின் சடலம் உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதுடன் கொலைக்காரண காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் ருவன்பல்ல காவல்துறையினர் மிகுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஞானதேரர் பிணையில் விடுதலை நான்கு வருடம் கடூலிய சிரத்தண்டனை விதிக்கப்பட்ட கலகுட ஞானதீரர் பிணையில் செல்ல அனுமதித்திருக்கின்றது மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் திகதி ஹுரகல விகாரை தொடர்பில் இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் வகையில் வெளியிட்ட கருத்தும் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தக்கம் குந்தகம் விளைவிக்கப்பட்டதாக தெரிவித்து ஞானதீரருக்கு எதிராக அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் இரண்டு குற்றப்பத்திரங்களின் அடிப்படையில் குற்றவாளி என்று நிரூபணமானதைத் தொடர்ந்த கொழும்பு மேல் நீதிமன்றம் இவருக்கு நான்கு வருடம் கடூளிய சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருந்தது ஏப்ரல் மூன்றாம் திகை ஞானத்தினருக்கு பிணை வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட மனுவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டாலர் இருநூற்றி ஒன்பது ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் யூரோன் ரேட் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ஸ்டேலிங் பவுன் நானூற்றி இரண்டு ரூபா சிவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அக்கே அமெரிக்க டாலர் முன்னூற்றி எட்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எண்ணூற்றி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா கட்டார்ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஒரு ரூபா அக்கியரபுராட்சியும் திர்கம் எண்பத்தி ரெண்டு ரூபா இத்தாலியல் நீரில் மூழ்கி இலங்கையர் உயிரிழப்பு இத்தாலி ஆற்றில் மூழ்கி இலங்கை பிரெஜி ஒருவர் உயிரிழந்திருக்கனார் இத்தாலியில் பிரிந்தா ஆற்றில் தனது நண்பர்களுடன் சென்ற சென்றபோது குறித்த அனர்த்தமிடம் பெற்றிருக்கன இந்த சம்பவத்தில் ரமேஷ் கனகொடா என்ற இருபத்தி மூன்று வயதுடைய இலங்கையரை கண்டார் ஆற்றில் மூழ்கிக் கொண்டிருந்த இலங்கை பிரிட்ஜை காப்பாற்றுவதற்காக சென்ற ருமேனியா பிரிட்ஜையும் நீரில் மூழ்கி கண்டார் உயிரிழந்த இலங்கை இளைஞன் உதயபந்தாட்ட வீரரம் அவரை காப்பாற்ற முற்பட்ட வேளையில் உயிரிழந்த ருமேனிய வீரர் மல்யுத்த மல்யூத்த தெரிவிக்கப்பட தெரிவிக்கப்படுகின்றன இந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தக்க வரவழைக்கப்பட்டு இளைஞர்களின் சடலங்களையும் மீட்டுள்ளனர் உயிரிழந்த இளைஞர்கள் இத்தாலியில் பதுவாவில் வசித்து வந்தவர் என்று அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது கஞ்சிபானா இம்ரான் தப்பிச் செல்வதற்கு உதவிய சட்டத்தரணிகள் கஞ்சிபானா இம்ரான் நாட்டிருந்து தப்பிச் செல்ல உதவிய அவருடைய சட்டத்தரணிகள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிதான் அலஸ் குற்றம் சுமத்தியிருக்கிறார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு யுத்தத்தின் பின்னரும் சமூகத்தில் துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருப்பது காரணம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விசிட நீர்காணலை வழங்கியிருக்கின்றார் இப்போது மக்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் எதுவும் நடக்காது போல் பேசுகின்றார் நான் ஊடகங்கள் கேட்டுக்கொள்கின்றேன் கிராமம் கிராமமாக நகர நகரமாக சென்று மக்களிடம் கேளுங்கள் பொதுமக்களுக்கு முன்பு போல் போதைப் பொருட்களுக்கு அடிமையான கேடுங்கள் போதைப் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக இன்னும் கடுமையாக செயல்படுவோம் அந்திர்கிறிய சம்பவத்தில் கைது செய்யப்பட வேண்டியவர்களில் கைது செய்திருக்கின்றோம் இன்னும் இரண்டு பேர் மீதமாக இருக்கின்றனர் சஞ்சீவானா இம்ரான் கணிமுள்ள சஞ்சீவ இவ்வாறு நாட்டை விட்டு தப்பித்தார்கள் என்பது அவர்களுடைய சட்டத்திறன்களுக்கு நன்றாகவே தெரியும் போதைப் பொருள் பணத்தில் தங்கியிருக்கும் சட்டத்திறன்கள் குழு ஒரு நாட்டில் இருக்கின்றது எல்லா சட்டத்திறன்களும் அப்படியல்ல சிலர் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் போதைப்பொருள் வழக்குகளில் முன்னொழியாகுவதில்லை கஞ்சிவான இம்ரான் கனைமூல சஞ்சீவ வழக்கறிஞர்கள் வைத்து நாட்டை விட்டு வெளியேறினார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உட்பட அனைவரும் கை செய்யப்பட்டனர் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக நிலவரப்படி நாங்கள் ஏற்கனவே கை செய்திருக்கின்றோம் இலங்கையில் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் யோன் என்று அழைக்கப்படும் தம்மிக்க நிரோசன கடந்த இரவு அம்பலாங்கூடையில் இருக்கும் அவரது இல்லத்தின் முன்பாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் எனவே இந்த சம்பவங்கள் நடக்கன சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதில் எங்களுக்கு சிக்கல்கள் இருக்கின்றன எல்லா இடங்களிலும் துப்பாக்கிகள் இருக்கின்றன என்று போலீஸ் அதிபர் துப்பாக்கிகள் தொடர்பான தகவல்கள் தமக்கு வழங்குமாறு பல தடவைகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தாலும் மக்கள் செவி சாய்க்கப்படுவதில்லை சட்டவிரோத துப்பாக்கிகள் தொடர்பில் எவ்வித அச்சமும் சந்தேகமும் இன்றி தகவல் வழங்க முன்பாருங்கள் ஆயுதங்கள் இருக்கப்பிடம் பற்றி இந்த நாட்டில் அவ்வப்போது நாட்டுக்குள் நுழைந்த துப்பாக்கிகளும் உள்நாட்டில் போரின் பின்னர் வெளிவந்த துப்பாக்கிகளும் எல்லா இடங்களிலும் இருக்கனடா நன்றி